வணக்கம் நண்பர்களே. வெற்றிக்கான மிக முக்கியமான காரணமாக அடுத்து சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால் தாராள மனப்பான்மை. தாராள மனப்பான்மைன்னா என்னென்னா, ரொம்ப தாராளமாக இருக்கணுமாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு நிற்கக்கூடாது. தாராள மனப்பான்மை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த நவீன யுகத்தில் என்னவெல்லாம் புதிய சிந்தனைகள் வருகிறதோ, புதிய முறைகள் வருகிறதோ, புதிய நடத்தை வருகிறதோ, அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய அந்த பழைய சிந்தனையை வச்சுக்கிட்டு, பழைய மெத்தட்லாம் வச்சுக்கிட்டு அதிலே வந்து நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாராள மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். என்ன தாராள மனப்பான்மை வச்சுக்கணும்? ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு உங்களுடைய மனநிலையை நீங்கள் வச்சுக்கூடாது. நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் சரி, இல்லது இந்த முறைகளை இப்படி தான் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது என்ன அந்த பேட்டர்ன், இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும், இப்படி தான் வந்து தொழிலை நடத்தணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முறையை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது சரியாக இருக்கலாம், ஆனால் இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது, நடைமுறையில் என்ன இருக்குது, நடைமுறையில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, புதுசு புதுசாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணையதளம் வந்ததுக்கப்புறம் எல்லாவற்றிலும் புதிய புதிய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. நம்ம உணவகங்களுக்கு போய் சாப்பிட்றது காலகட்டம் போயிட்டு இப்போ உணவகங்கள்லேருந்து நம்ம ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. என்னதாக இருந்தாலும் நம்ம வந்து அங்கே சாப்பிட்ட மாதிரி வராதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அந்த புதிய நடைமுறைக்கு நீங்கள் பழகிக்கொள்வதும் உங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக வழிவகுக்கும். இந்த பழைமையாத கருத்துகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறலாம் கிடையாது. பழைமையாத கருத்துக்களை வந்து புதியதோடு சேர்த்துக்கணும். இது வந்து நமக்கு தொடர்பு இல்லை, தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இல்லை. நம்ம எதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பழைய மெத்தடை வந்து புதிய மெத்தடோடு பயன்படுத்தி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்போ காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய, ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லக்கூடிய, பரம்பரையாக கடைபிடித்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் எது சாத்தியமோ அதனோடு தொடர்பு படுத்தி பார்ப்பது. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே வர்றது. அன்றைக்கி எந்த போக்குவரத்து தொடர்பும் இல்லை, அல்லது ஒரு தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லை, எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான். இன்றைக்கி அவன் பணக்காரனாக இருக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தின் மிக முக்கியமான வேலைகளை எல்லாம், மிக முக்கியமான செயல்பாடுகளை எல்லாம், மிக முக்கியமான வளர்ச்சிகளை எல்லாம் அவன் பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். அன்றைக்கி அவர் பணக்காராக இருந்தார்ப்பா, இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, அன்றைக்கி அவர் பணக்காராக இருந்தார், அப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகளை பயன்படுத்தினார், இன்னமும் அதே நடைமுறை தான் அவர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தின், இந்த நவீன யுகத்தினுடைய மிக முக்கியமான பயன்பாடுகளை எல்லாம் அவர் வந்து பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு எது வேணும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்கிற வாழ்க்கை முறையில் எது நடைமுறைக்கு நமக்கு சாத்தியப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்து அதோட சேர்ந்து பயணம் பண்ணணும். ஏதோ பழமையெல்லாம் விட்டுருங்க, புதுசு தான் முக்கியம், நவீன யுகம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பழமையில் என்ன இருந்ததோ அதை புதுமையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறவனால் வெற்றிவாளனாக மாற முடியும். அதுக்கு தான் தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம். ஏன் தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம்? ஒன்றோடு நின்றுக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சது இதாங்க, நான் சொன்னது இதாங்க, என்னுடைய கருத்து இதாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதுலேயே அவன் நின்றுட்டு இருக்கான்னா அவனுடைய வளர்ச்சி அந்த இடத்துல அது பாதிக்கப்படுதுன்னா, அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவன் நவீன யுகத்தோடு புதிய வழிகாட்டுதலோடு புதிய முறைகளை வந்து அவன் கையாளலன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய, நீங்கள் சாதாரண செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு முறைன்னு பார்த்து புது புது மாடல்கள் வருது, நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கான், வெர்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு புதுசாக சிந்தனைகள் வரும் பார்த்து அந்த சிந்தனைகளை வந்து அந்த ஃபோனில் அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி சேர்க்கலை அப்படின்னா அந்த ஃபோன் வந்து அவுட்ரேட் ஆயிரும், பழைய மாடல் ஆயிரும், புறக்கணிச்சிருவான். அப்போ ஒரு பொருள், இப்போ நம்ம டிவி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், டிவினா ரொம்ப பெருசாக இருக்கும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் டிவின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி செவுத்தல் மாற்ற அளவுக்கு சிலேட்டு மாதிரி வந்துருச்சு. இல்லைங்க அதுதாங்க நல்ல டிவின்னு அதே தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களால், அல்லது அதை தான் நான் தயாரிப்பேன்னு சொல்கிற நிறுவனத்தால் வெற்றி பெற முடியுமா, அவனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா? முடியாது. அப்போ ஒரு பொருளே தன்னை உருமாற்றிக்கிட்டால் தான் வந்து இந்த சந்தையில் வந்து விற்பனையாகுங்கிற பொழுது மனிதன் ஏன் உருமாற்றக்கூடாது, மனிதன் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது, நவீன காலத்திற்காக ஏன் மாற்றக்கூடாது? ஒரு சாதாரண டிவியாக இருந்து எல்சிடி எல்இடி எல்சிடியாக இருந்து எல்இடியாக இருந்தது, அப்புறம் எல்சிடியாக இருந்துச்சு, இன்றைக்கி என்னென்னமோ 4K ஆண்ட்ராய்டு 11 டிவி நிறையா டிவிகள் இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி ஃபோன்,
எதுவானாலும் எடுத்துக்கோங்க, எந்த துறையானாலும் எடுத்துக்கோங்க. அப்போ பணக்காரன் ஏன் பணக்காரனாகிட்டு இருக்கான், அவன் தாராள மனப்பான்மை இருக்கிறான், எல்லாத்திட்டையும் ஏற்றுக்கிறான், அவனுக்குன்னு ஒரு குறுகிய மனப்பான்மை, நானும் இந்த ஊர் எங்கூர் அந்த பேச்சு அவன்கிட்ட கிடையாது, எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு முதல்ல ஏற்றுக்கிட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனு தான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் தான், பணக்காரன் தான் ஏற்றுக்கிறான். அப்போ எல்லாரையும் எனக்கு சொந்தக்காரன் எதுக்கு சொல்கிறான், தன்னுடைய பொருளை விற்பனை செய்வதற்கு, தன்னுடைய சிந்தனையை விற்பனை செய்வதற்கு, தன்னுடைய வேலையை மற்றவர்களிடத்து கொடுத்து வாங்குவதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு பழமைவாதத்துக்கு மட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு வச்சுக்கிட்டு புதுமையோடு சேர்ந்து எந்த வேலையும் நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஸோ தாராள மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளுங்கள், அது வெற்றிக்கான மிகப்பெரிய பாடமாக உங்களுக்கு அமையும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.